ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஞ்சல் டெய்லரிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பட்டுப்பாவாடையோட சட்டை வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் லைனிங் ஃபேப்ரிக் வந்து ரெண்டாக வந்து இந்த மாதிரி மடித்து போட்டிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, கரைப்பகுதியை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்கேல் வச்சு ஒரு லைன் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு கீழே வந்து ஸ்டிச்சிங்காக நான் வந்து ஒரு ஹாஃப் இன்ச் வந்து ஃபஸ்ட்டு விட்டுக்கிறேன். ஸோ விட்டுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பட்டுப்பாவாடை சட்டை வந்து எவ்வளோ உயரம் வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு உயரம் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா, ப்ளீட்டட் மாடலில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணக்கூடியதான ஒரு பட்டுப்பாவாடை சட்டை. ஸோ இதுக்கு வந்து அந்த ப்ளீட்ஸ் போக இருக்கிற உயரத்தை தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபுல் உயரம் பார்த்திங்க அப்படின்னா, இதுக்கு வந்து 12 இன்ச்சஸ் நான் வந்து ப்ளீட்ஸ்க்காக வந்து ஒரு 5 இன்ச்சஸ் வந்து விட்டுருக்கேன். ஸோ அது போக நமக்கு வந்து 7 இன்ச்சஸ் வந்து உயரம் வரும். ஸோ அந்த உயரத்தை வந்து நம்ம வந்து இதில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா, ஷோல்டர் ஜாயினிங்காக நான் 1/2 இன்ச் வந்து விட்டாச்சு. அடுத்தது ஷோல்டருடைய அகலமும் கழுத்துடைய அகலமும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ கழுத்துடைய அகலம் பார்த்திங்கன்னா 2.5, அதே போல் ஷோல்டருடைய அகலமும் 2.5 தான். ஸோ அந்த அளவை வந்து நான் மார்க் பண்ணியாச்சு. ஸோ மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து ஆம் ஹோல் உயரம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஆம் ஹோல் உயரம் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சஸ் வருது. அந்த 4 இன்ச்சஸை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம மார்புடைய சுற்றளவை 4 டிவைடட் பண்ணி நம்ம அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 6 இன்ச்சஸ் அது கூட வந்து ப்ளஸ் வந்து ஒரு 1.5 இன்ச்சஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங்காக. ஸோ இப்போ அடுத்தது நம்ம வந்து ஆம்ஹோலுடைய சுற்றளவை வந்து மார்க்கிங் பண்ணிக்கலாம். ஆம்ஹோலுடைய சுற்றளவு மார்க்கிங் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி லைன் போட்டுட்டு நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, பேக் பார்ட் வந்து கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ பேக்கில் பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து ஹூக் பட்டியும் வி பட்டியும் வரும். ஸோ அதுக்காக ஸ்டிச்சிங்காக வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். ஸோ பேக் சைட் பார்த்திங்கன்னா ஓப்பன் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து ஃபோல்ட் பகுதி வந்து தேவைப்படாது. ஸோ மடிப்பு பகுதி தேவைப்படாது. ஸோ அதனால் நம்ம வந்து கரைப்பகுதியை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு ஸ்கேல் வச்சு நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு 1/4 இன்ச் அளவு தேவைப்படுது. ஸோ அந்த 1/4 இன்ச் அளவு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக அந்த 1/4 இன்ச் வந்து விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து மேலே போட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இதை வந்து மார்க்கிங் பண்ணிவிட்டு கூட நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பேக் பார்ட்டை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அடுத்தது நம்ம நெக்குடைய உயரம் வந்து மார்க் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்குடைய உயரம் பார்த்திங்க அப்படின்னா 2.5 இன்ச்சஸ். ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரவுண்ட் நெக் தான். ஸோ கிட்ஸுக்கு வந்து ரவுண்ட் நெக் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி போட்டாலுமே பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நெக்குடைய அகலத்துலேயும் மார்புடைய சுற்றளவுலேயும் நம்ம வந்து நாச்சஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து லைனிங் ஃபேப்ரிக்கில் தான் கட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். மெயின் ஃபேப்ரிக் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்காக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபேப்ரிக்கை வந்து நான் 4 வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த கரைப்பகுதியை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேல் வச்சு வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். அந்த ப்ளீட் வந்து ஸ்டிச் பண்ணுறதோட உயரம் பார்த்திங்க அப்படின்னா 4 இன்ச்சஸ் நமக்கு வந்து கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சும் மேலே அந்த ஃபேப்ரிக்கோட ஜாயின் பண்ணுறதுக்காக வந்து ஒரு 1/2 இன்ச்சும் சேர்த்து மொத்தமாக 5 இன்ச்சஸாக வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளீட் அப்படிங்கிறதுனால நமக்கு கொஞ்சம் கூடுதலாகவே வந்து ஃபேப்ரிக் வந்து தேவைப்படும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணி நான் அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ இதெல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து ப்ளீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
இந்த பட்டுப்பாவாடை சட்டைக்கு வந்து எப்படி வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறது அப்படின்ட்டு நான் ஏற்கனவே வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு முந்தின வீடியோ தான் நான் வந்து ஸ்லீவ் கட்டிங் வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து நெக் வந்து மார்க் பண்ணி வச்சுருப்போம், நம்ம வந்து கட் பண்ணலை. ஸோ இப்போ வந்து 1/4 இன்ச் வந்து அளவு வந்து விட்டுட்டு நம்ம வந்து நெக் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து லைனிங் ஃபேப்ரிக்கில் வந்து கீழே கரை பகுதியை வந்து நம்ம வந்து 1/4 இன்ச் அளவுக்கு வந்து மடித்து தைச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுடைய நெக் வந்து ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நெக் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் வந்து கீழே வந்து லைனிங்கில் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணியிருப்பீங்க. தையல் வந்து மேலே தெரிகிறது மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து உள் பக்கமாக திருப்பும் போது உங்களுக்கு வந்து அந்த சைடில் வந்து இந்த தையல் வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நெக் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு சைடில் வந்து இந்த மாதிரி வந்து கட் கொடுத்துக்கோங்க. ஸோ கட் கொடுத்துட்டு அடுத்தது லைனிங் ஃபேப்ரிக் மேலே ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நெக் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு நான் வந்து பிகினர்ஸ்க்காக நான் தனியாக வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ அடுத்தது நம்ம லைனிங் ஃபேப்ரிக்காக உள்ளே திருப்பி விட்டுட்டு மேலே மெயின் ஃபேப்ரிக் மேலே ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து நெக் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது நம்ம வந்து லைனிங் ஃபேப்ரிக்கை வந்து மெயின் ஃபேப்ரிக் கூட ஜாயின் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் வந்து போட்டுக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம வந்து லைனிங் ஃபேப்ரிக் வந்து ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்டிச்சோடைய அளவை வந்து பெருசாக்கிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். டக்குன்னு வந்து ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து எக்ஸஸாக இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாத்தையுமே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்குவோம். ஸோ இந்த ஃபேப்ரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இடம் விட்டுட்டு தான் வெட்டணும். ஏன்னா இது வந்து நூல் வந்து பிரிஞ்சு போகக்கூடியதான ஒரு ஃபேப்ரிக். ஸோ அதனால் நம்ம வந்து கரெக்டான அளவில் கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நூல் வந்து பிரிஞ்சு போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ அடுத்தது வந்து ப்ளீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து பேக் பார்ட்டையும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து நம்ம வந்து ப்ளீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஃபேப்ரிக் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபேப்ரிக் வந்து தனித்தனியாக வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இதை எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்க போகிறோம். ஃபேப்ரிக் வந்து ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்தது வந்து கீழே கரை பகுதியை வந்து இந்த மாதிரி வந்து 1/4 இன்ச் அளவுக்கு மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ஃபேப்ரிக் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து ஓவர்லாக் வந்து ஸ்டிச் பண்ணிக்குவேன். ஸோ நீங்கள் வந்து ஓவர்லாக் வந்து ஸ்டிச் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து என்னோடய ஆப்போசிட் சைடில் இருக்கிற அந்த கரை பகுதியும் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா நூல் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு போகக்கூடியதான ஒரு ஃபேப்ரிக். ஸோ அதனால் ஸோ இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நீடில் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா பாக்ஸ் ப்ளீட்ஸும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட ஸ்டிச் பண்ணால் கொடுத்தவங்க எனக்கு வந்து நைஃப் ப்ளீட்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொன்னதுனால நம்ம வந்து இந்த மாதிரி நைஃப் ப்ளீட்ஸ் வந்து வைக்கிறோம். இல்லை அப்படின்னா பாக்ஸ் ப்ளீட்ஸும் வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ப்ளீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ப்ளீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து ப்ளீட்ஸை நம்ம வந்து ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளீட்ஸ் கூட நம்ம வந்து இப்போ வந்து ஃபேப்ரிக்கை வந்து ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்ல பக்கம் ரெண்டும் ஒன்று பார்த்துருக்கிறது மாதிரி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஸ்டிச்சிங்க்காக 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து விட்டுருப்போம். ஸோ அந்த அளவுலேயே நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து கம்மியாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சட்டையுடைய உயரம் வந்து ரொம்ப ஹைட்டாக ஆகிடும். ஸோ அதனால தான் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நமக்கு தேவையான அளவுக்கு வந்து ஸ்ப்ளீட்ஸ் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ அதை வந்து திருப்பி விட்டுட்டு நம்ம அதுக்கு மேலே வந்து ஒரு மடிப்பு தையல் வந்து போட்டுக்கலாம்.
ஸோ மடிப்பு தையல் போடும்போது அதில் இருக்கிறதான அந்த பிசுறு பகுதி வந்து கீழே பார்த்துருக்கிறது மாதிரி திருப்பி விட்டுட்டு நீங்கள் அதுக்கு மேலே வந்து தையல் வந்து போட்டுக்கோங்க. ஸோ அதாவது அந்த ப்ளீட்ஸ்க்கு மேலே தையல் போடுங்க, அப்போ தான் அந்த ப்ளீட்ஸ் வந்து அந்த மாதிரியே அந்த மடிப்பு வாக்கிலேயே இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு விலகி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டிச் வந்து போட்டாச்சு. ஸோ இதே மாதிரி பேக் சைடுக்கும் நீங்கள் வந்து ப்ளீட்ஸ் வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து பேக் சைட்லேயும் இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு எல்லாத்துலேயுமே வந்து ஓவர்லாக் வந்து போட்டுட்டேன். ஓவர்லாக் போட்டு நான் வந்து ஷோல்டரும் வந்து ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பேக் சைடுக்கு வந்து வீப்பட்டியும் ஹூக் பட்டியும் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். நம்ம ப்ளவுஸில் வந்து எப்படி நம்ம வீப்பட்டி ஹூக் பட்டி வந்து ஸ்டிச் பண்ணுவோமோ ஸோ அதே மெத்தடில் தான் நம்ம இதுலேயும் வந்து வீப்பட்டியும் ஹூக் பட்டியும் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து வீ பட்டியும் நம்ம ஹூக் பட்டியும் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லீவ் வந்து எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து ஒரு ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணுறதை மட்டும்தான் நான் வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொரு பக்கத்துக்கு நீங்கள் வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அதே போல் வந்து ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஸ்லீவில் வந்து டபுள் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ இப்போ ரெண்டு பக்கமுமே நம்ம வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பாடி வந்து ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ கையுடைய அளவை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 4 inches இருக்குது. ஸோ அந்த 4 inches வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். ஸோ மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வந்து பாடி ஜாயினிங்கில் வந்து நாச்சஸ் வந்து போட்டிருப்போம். ஸோ 1.5 inches. ஸோ அந்த 1.5 inches வந்து நான் வந்து மார்க் பண்ணியாச்சு. ஸோ அதே போல் வந்து நம்ம ஸ்டிச்சிங்க்கு எல்லாத்துக்குமே வந்து 1.5 inches வந்து எக்ஸ்ட்ராவாக விட்டுருப்போம். ஸோ அந்த 1.5 inches வந்து கரெக்டாக வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு மேலேயே வந்து இந்த மாதிரி ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. ஸோ அந்த ப்ளீட்ஸையும் நம்ம வந்து சேர்த்தே வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அது பக்கத்தில் 1/4 inch அளவுக்கு வந்து கேப் விட்டுட்டு நம்ம வந்து கூட வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு 2 stitches வந்து நம்ம வந்து இந்த மாதிரி போட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம வந்து பாடி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா பாடி வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதில் வந்து எப்படி டெக்கரேஷன் பண்ணுறது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ நான் டெக்கரேஷன்லாம் பண்ணி முடித்த பிறகு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கிட்ஸ்க்கு வந்து வேர் பண்ணோம் அப்படின்னா இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஸோ இது பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் கிடையாது, ஸ்டோன் ஒர்க் தான். ஸோ அந்த ஸ்டோன் ஒர்க் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.